மூணும் சேர்த்து 45,000 எல்லாமே. இது இது கிடாவா? கிடா ரெண்டு பொண்ணு, ஒரு கிடா ரெண்டு பொண்ணா? பொண்ணு வயசான பொண்ணுமே இருக்கு, பல்லு இருக்கு. சரி, என்ன பர்பஸ் காண்டி வாங்கிட்டு போறீங்க? அது வளர்க்கத்தான், ஆடு வளர்க்கறீங்கன்னா சின்ன குட்டி இல்லாம பெருசு இல்லாம குட்டி போடுங்கல்ல. ஓ, குட்டி போடும். சரியா இருக்கா? போ ரெண்டு. ஆமா, சரி, எல்லாம் சேர்த்து 45,000. இது இது காயிடுச்சு கடா? ஆமா, அது கோயிலுக்கு. கோயிலுக்கு சரி, அது மட்டும் எவ்வளவு வந்துச்சு? இந்த கடா அது மட்டும்தான், இது மட்டும் 17,000. 17. எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? சொன்னாங்க நாங்க 12 ரூபாய்க்கு கேட்டு 12,500. 12,500. எல்லாரும் பொதுவாவே கிடா குட்டிகள் வாங்கி டக்கு டக்குன்னு ஒரு 3 மாசத்துல விக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க வந்து பொட்டை குட்டிகள் வாங்கிருக்கீங்க, அதுவும் ஒரு பருவத்துக்கு வர்ற குட்டியா வாங்கிருக்கீங்க. எப்படி, என்ன கணக்கு? இது கிடா குட்டி வந்து மாறி வளர்த்து வித்துட்டா மாறி வாங்க முடியாது. சரி, இது நாங்க அப்படியே ஆடாக்கி உற்பத்தி பண்ணி மாறி அதுல இருந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓ, அதுல இருந்து எடுத்துக்கீங்க. இப்ப எவ்வளவு ஆடுகள் கிடக்கு நம்ம பண்ணையில? இப்ப ஒரு 3 ஆடுதான், இப்பதான் ஆரம்பம். இப்பதான் ஆரம்பம். தருமுட்டு ஒரு செம்பொட்டு ரெண்டுக்கு பல்லு எப்படி இருக்கு? பல்லு போட்டிருக்கா? இல்ல, பல்லு பல்லு போடாத குட்டி. பல்லு போடாதன்னா எத்தனை மாசம் இருக்கும்? 1 வருஷம். 1 வருஷம், 1 வருஷம் குட்டி தான். சரி, இது என்ன விலைக்கு என்ன வாங்கிருக்கீங்க? வியாபாரி 28,000 சொன்னாங்க. 28? ஆமா, 28,000 சொன்னாங்க. ஆமா, 23,000 வாங்கிருக்கோம். 23,000. 5,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா, 5,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்கன்னா என்ன கணக்குல குறைச்சிங்க? அதுக்குள்ள பெருமதி வச்சு குறைச்சிருக்கீங்க. பெருமதினா இட மதிப்பு என்ன இருக்கும்? இடம் ரெண்டும் கேட்டு மேல இருக்கும். அப்ப 1 கிலோ கறி என்ன? 900 ரூபாய். 900 ரூபாய் குட்டி? ரெண்டும் பொட்டை குட்டி. குட்டி போட்டு ஒரு 3 மாசம் இருக்கும் கூட இருக்குமா? சரி, பல்லு எப்படி இருக்கு? ஆட்டுக்கு பல்லு சேர்ந்துட்டு நைட் ஆடு வளர்த்துறத பார்த்து அடுத்து எதுவும் ஆடு வச்சு இருக்குமா? இருக்கலாம். சரி, இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு வாங்கிருக்கு? 15,500. 15,500னா என்ன கணக்குல ஒரு கால்குலேஷன் போட்டு வாங்கினீங்க? ரெண்டு குட்டி 7 14. ரெண்டு குட்டி 7 14. இது பாத்துவாங்க. ஆடு 8,000 ரூபாய். சூப்பர். இந்த மாதிரி இதை வாங்கினா நமக்கு லாபம் இருக்கா? இன்னைக்கு சந்த வந்து சுமார் தங்க சுமார் தான் அங்கதான் சூடா இருந்தது. லாபம் இருக்கு. எவ்வளவு நாள் பால் போட வேண்டியிருக்கும்? 2 மாசம் போடலாம். பால் செலவு குட்டியை விட 2 மடங்கு பெருகும் சொல்லுவாங்களே, அப்படி பார்த்தா முடியுமா? அப்படின்னா விவசாயமே பார்க்க முடியாது. கை நட்டானு வந்தா விவசாயம் பார்க்க முடியுமா? இது எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க? அவங்க சொன்னது அவர் 800 ரூபாய் சொன்னாரு. சரி, 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கியாச்சு. ஆமா, ரெண்டு குட்டி ஆடு வாங்கிருக்கீங்க. அது போட்ட அந்த கருப்பு வந்து கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ரெண்டுமே பொட்டை குட்டி. ரெண்டுமே பொட்டை குட்டி. ஆட்டுக்கு பல்லு எப்படின்னா இருக்கு? 6 பல்லு. நாங்க 6 பல்லு. நீங்க செக் பண்ணல? சரி, ரைட். என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 12,000. 12,000த்துக்கு வாங்கிருக்கீங்களா? என்ன என்ன கணக்குல வாங்கினீங்க? ஏன் இந்த ரெண்டு குட்டி ஆடை செலக்ட் பண்ணி வாங்கினீங்க? எல்லாம் ஒரு கடா குட்டி வாங்கினா டக் டக்குன்னு வாங்கி ஒரு லாபம் பாத்துடலாம. இல்ல, நம்ம வளர்க்கறது லாபம் பாக்கறது இல்ல. வளர்த்து வீட்டுல வளர்க்கறதுக்காக கொஞ்சம் பெருக்கலான்னு பாக்குறீங்க. ஆட்டுக்கு 3 கலர்ல நல்லா பிடிச்சிருக்கு. வெள்ளை, கருப்பு, சவளை. சரி, என்ன விலைக்கு முடிஞ்சது? 13 ரூபாய். 13,000. பல்லு போடாது தானே? பல் போடுவோம். பல்லு போடாது. 13,000. 13,000. எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சு? 15,000 சொன்னாங்க. சரி, 15,000 12,000. ரெண்டு குட்டி ஆடு. இது என்ன குட்டி, பொட்டை குட்டியா கிடா குட்டியா? ஒரு பொட்டை ஒரு கிடா. இது வீட்டு வளர்ப்புக்கு தானா? வீட்டு வளர்ப்புக்கு இந்த மாதிரி ரெண்டு குட்டி ஆடு வாங்கினா நமக்கு லாபம் இருக்கா? இல்ல, என்ன ஒரு யோசனையில வாங்கிருக்கீங்க? 12,000 போட்டிருக்கீங்கன்னா
இந்த 12,000 எடுக்கணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? மாசத்துக்கு மேல ஆகும். சிக்க குடுங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கோம். வாங்கிருக்கீங்களா? ரொம்ப பால் குடிக்கிட்டியா இருக்கு? போட்டு 2 நாள் இருக்குமா 3 நாள் இருக்குமா? 2 நாள் ஆகுது. 2 நாள் தான் ஆகுது. கெடா குட்டியா பட்ட குட்டியா? கெடா குட்டி. என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கீங்க? 1500. 1500. இதுக்கு பால் எவ்வளவு நாள் போட வேண்டியிருக்கும்? பால் 20 நாள் போட வேண்டியதான். 20 நாள் போட வேண்டியதான். 20 நாள் போட்டா போதும். ஒரு கெடா. ஆனா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. பங்கன் வீட்டுக்கு எல்லாம் வழக்கம் போல பக்கத்து கடையில கறி தான் சொல்லுவாங்க. டக்குன்னு நீங்க சந்தையில வந்து ஆடே புடிச்சிட்டீங்க. கடாவ என்ன விலைக்கு முடிஞ்சது? 13,000 ரூபா. 13,000 ரூபா நமக்கு கறி என்ன கிடைக்கும்னு ஒரு எஸ்டிமேட் போட்டீங்க. ஒரு 15 ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம். 1500 ரூபா கூட தான். கூட தான். ஆமா. நாங்க ஒரு 10 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு எதிர்பார்த்தோம். 13 ரூபா வந்துட்டு. 13 ரூபா பிடிச்சது. அதனால சைட் பார்த்து வாங்கி. ஆனா இது ரெண்டு என்ன வரைக்கும் முடிஞ்சது? கருப்பு கிடா 29,000. ரெண்டு சுத்த கருப்பு கிடா. என்ன என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு? அப்படி கோயிலுக்கு 29,000. வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க? 32,000 சொன்னதா? 29 வாங்கிருக்கீங்களா? இடமதிப்பு எதுவும் பாத்தீங்களா இல்ல கருப்புல பாக்க முடியாதா? எவ்வளவு எதிர்பார்த்தீங்க நீங்க? 2 லையும் சேர்த்து 28 கிலோ. விலை அதை விட 1000 ரூபா கூட இருக்கு. 1000 ரூபா ஒவ்வொன்றும் 6,000. எல்லாம் கடா குட்டி தானா? 6,000. எல்லாம் இற கடிக்குமா இல்ல பால் போட? எல்லாம் இற கடிக்கும். ஒரு குட்டி ஒண்ணு 6,000. வியாபாரி ஒரு குட்டி எவ்வளவு சொன்னாங்க? 7,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. மூணு சினையாடு. மூணுக்கும் பல்லு நல்லா இருக்கான? பல் நல்லா இருக்கு. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? ஒரு ஆடு 15 ரூபா. ஒரு ஆடு ஒண்ணும் 15,000 வாங்கிருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் குட்டியா அந்த மாதிரி குறாலு அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி சினையா நிறைய சினையா வாங்கிட்டு போறீங்களா? இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? ஏன் இந்த திட்டத்துல வாங்கிட்டு போறீங்க? ஆடு கொஞ்சம் மாதிரி பொக்குன்னு வளர்க்கும். இல்ல நிற சனையா வாங்குறதுக்கு காரணம் என்ன? வீட்டுக்கு போனோம் குட்டி போடும் டக்கு டக்குன்னு பெருகும் அப்படிங்கிற திட்டத்திலயே அப்படி டக்குன்னு பெருகுங்கிறது வாங்க. நல்ல அட்டகாசமான ஒரு கிடா வாங்கிருக்காங்க. ஆனா இது காய் அடிச்சதா காய் அடிக்காததா? காய் அடிச்ச குட்டி என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? வளப்புக்குன்னா எல்லாரும் பொடி குட்டி வாங்குவாங்க. நீங்க பெரிய சைஸ் குட்டி வாங்கிருக்கீங்களா? அடுத்த வருஷம் இன்னும் எத்தனை மாசம் கிடக்கு? 4 மாசம். இன்னொரு 4 மாசத்தை கணக்கு பண்ணி வாங்கிருக்கீங்க. இது பல்லு போட்டிருக்கா அப்படின்னு? 2 பல்லு. 2 பல்லு. சரி, என்ன விலைக்கு முடிஞ்சது? 14,500. 14,500. எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு விலை குறைச்சிங்க? 18,000. 14,500. என்ன இட மதிப்பு கணக்கு பண்ணி இத விலைய குறைச்சிங்க? 17 கிலோ இருக்கும். 17 லிருந்து 18 கிலோ. 18 கிலோன்னு ஓரளவு நியாயமான விலைக்கு வாங்கிக்கலாம். ஆடுகள் வரத்து எப்படின்னா இருக்கு சந்தைக்கு? கடா குட்டிகள் வந்திருக்கா? ஆடு வந்திருக்கா? ஆடு அதிகம். வெட்டுக்குட்டி அதிகம். பெரிய கடாய்கள். சரி, வாங்குறதுக்கு ஆளு எப்படி வந்திருக்கு? வாங்குறதுக்கு ஆளு கொஞ்சம் சுமார் தான். சுமார் அடிச்ச கடாவா? ரைட். என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு. கோயிலுக்குன்னா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி அமைஞ்சது? அது நிறைய கடாய் பார்த்தாச்சு. சரி, இது என்ன விலைக்கு முடிஞ்சது? 11,500. இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா இல்ல குட்டி பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு வாங்கிட்டீங்களா? மூணு குட்டி சேர்ந்து என்ன விலைக்கு முடிஞ்சது? 17,500. மூணு பொட்ட குட்டியா கடா குட்டியா? மூணுமே கடா குட்டி. இதெல்லாம் ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா அதுக்கு மேலதான் இருக்குமா? தெரியவில்லை. எல்லாம் ஒரு தாய் பிள்ளைமா இருக்கு? அது ரெண்டும் ஒரு தாய் பிள்ளை. இது தனி. எவ்வளவு விலைய குறைச்சிங்க வியாபாரிகிட்ட? வியாபாரி சொல்லுங்க. 14 சொல்லி 12,500. இந்த குட்டிகள் எப்படி லாபம்? எவ்வளவு நாள் வளர்த்தா எனக்கு லாபம் கிடைக்கும்? நான் வாங்கிட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாங்கிட்டு போய் இன்னொரு 5-6 மாசங்களும் வளர்த்தா நல்ல ரேட் போகும். நல்ல ரேட் போகும். கடுக்கா பிள்ளை போடும். கடுக்கா பிள்ளை போறா? இது சூப்பர். என்ன கடுக்கா பிள்ளை? 10,000. கருப்பு கிடானா? எவ்வளவு சொன்னாங்க வியாபாரி? வியாபாரி எவ்வளவு சொன்னாங்க? 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. என்ன விலைக்கு முடிஞ்சது? 11,500. 11,500.
சென்னா எத்தனை மாசம் சென்னு சொன்னாங்க? பத்தே நாள்ல ஈனிரும். மடுலாம் இறங்கிட்டேனா, மடுலாம் இறங்கிட்டு ரெண்டு குட்டி போடும். சரி, பல்லு எப்படின்னா இருக்கு? பல்லு பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்க. ஏன் இந்த ஆடை செலக்ட் பண்ணிக்கீங்க? இது நமக்கு வீட்டு வளர்ப்புக்கு நல்லா இருக்கு. வீட்டு வளர்ப்புக்கு ஒரு எலசா பார்த்து வாங்கிருக்கலாமே. இல்ல, இது நமக்கு வீட்டுலயே மேஞ்சிட்டு நின்று. இதுல என்ன ஸ்பெஷல்? இது எங்களுக்கு பிடிச்சது. நல்லா கொடியாடு, நல்லா வீட்டு வளர்ப்புக்கு ஏத்தாடு. என்ன இடம் வச்சாலும் வயிற்றுக்கு எல்லா ஆடுகளும் வாங்கிட்டு போனா காட்டுக்கு எடுக்கும். மேட்ச் ஓட்டு போறோம். ஏன்னா வீட்டுல போய் வளர்த்துக்கலாம்ல. இதெல்லாம் வாங்கிருக்கீங்களா? விக்க கொண்டு வந்தீங்களா? விக்க சந்தை முடியற நேரம் ஆயிட்டா இன்னும் கையில வச்சிருக்கீங்களே? தாயாட சொல்ல முடியும். தாயாட தனியா போட்டீங்க. இது என்ன விலை சொல்றீங்க? கட்டல. ஆமா, தாயாட மட்டும் போட்டு விட்டாச்சு. இது பால் குடிக்க போட்டு போடுங்க, போட்டு வளர்த்துடலாம். சரி, இப்ப இதை என்ன சொல்றீங்க? எத்தனை? மூணு குட்டி கிடக்கா? சரி, மூணு குட்டி சேர்த்து சொல்லுங்க, என்ன விலை சொல்றீங்க? மொத்தம் மூணு குட்டியும் சேர்த்து 5000 ரூபா சொல்ற விலை. எவ்வளவு வந்து 500 ரூபா குறைச்சு வேணா கொடுக்கலாம். என்ன விலைக்கு முடிஞ்சது? 12000 கிடா குட்டி. சரி, என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்குன்னா இளங்குட்டி வாங்குவாங்க, ஒரு நடுத்தரம் வாங்குவாங்க. நீங்க நல்ல வளர்ந்த குட்டியா வாங்கிட்டு போறீங்களா? சுட்டு கிடைக்கும். இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? எப்படி விற்பனை கொண்டு வரும்? 3 மாதம். ஆமா, இப்ப எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 12000 செலவு போக. இடமதிப்பு என்னென்ன செக் பண்ணி வாங்கினீங்களா? 13 கிலோ. ரைட், என்ன விலைக்கு என்ன முடிஞ்சது? 16500. இப்ப கருப்பு கிடான் வாங்கிருக்காங்க. ஆனா ரெண்டு பொட்டை குட்டியா, கடா குட்டியா? ஒரு கிடா, ஒண்ணு பொட்டனா? ஒரு கிடாய், ஒரு பொட்டை. ஒரு மாசம் குட்டி இருக்குமா? கூட இருக்குமா? அவ்வளவுதான். சரி, இது ஒரு தாய் பிள்ளையா? ஒரே தாய், வெவ்வேறு தாய்ப்பிள்ளதான். ஓ, வெவ்வேறு தாயில இருந்து ரெண்டு குட்டி பறிக்கிறீங்க. ஏன் இந்த பால் குடி குட்டி வாங்கி போறீங்க? பால் வளர்க்கதான் ஒரு ஆசைதான். வளர்க்கனா இத பராமரிப்புக்கு செலவும் ஆகும், டைமும் நம்ம செலவு போடணும். டைமிங்கும் ஆகும். எல்லாம் ஆடு வாங்க போனா 25000 30000. சரி, எங்க போவேன்? அது குட்டியை வாங்கி பாத்துறாங்க. போட்டு பாப்போம், வளர்த்து பாப்போம். மாடு கிடக்கா, ஆடு கிடக்கா? வீட்டுல ஆடு. ஆடு கிடக்கு. அதுல வளைய விட்டலாம்னு பாக்கீங்களா? பால் வாங்கி போடணும். இருக்கு, வளைய விட்டு பாக்கணும். சரி, ரெண்டு சேர்த்து என்ன விலை சொன்னீங்க? ரெண்டு சேர்த்து 5 ரூபா. ரெண்டும் சேர்த்து 5000. 5000 வாங்கினது 5000. வியாபாரி சொன்ன விலை 6000. 7000. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது.